ப்ரைஸ் லார்ட், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இந்த வீடியோவில் ரெபல் 6 மார்க் ஆஃப் த பீஸ்ட் குறித்து ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெபல் 6 மார்க் ஆஃப் த பீஸ்ட். நாம நினைக்கிற மாதிரி இது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ, ரோபோட்டிக்ஸோ, பார்கோடோ, RFID, பயோசிப்போ, ஹாலோகிராம் டெக்னாலஜியோ இல்லை. இது எல்லாத்துக்கும் ஒரு அப்பாற்பட்ட விஷயமாக தான் இந்த 666 இருக்குது. பைபிளில் இந்த 666 குறித்து என்ன சொல்லியிருக்கு என்று பார்க்கும்பொழுது, இது ஒரு மிருகத்தோடைய பெயர், மனிதனுடைய எண்ணாக இருக்கிறது. அதாவது இந்த நம்பர் 666 வந்து ஒரு கோட் நம்பர், ஒரு கோட் வேர்டு. இந்த நம்பருக்குள்ளே ஒரு சீக்ரெட்டான ஒரு மெசேஜ் இருக்குது. இந்த சீக்ரெட் மெசேஜ் தேவனுடைய நாமத்திற்கு விரோதமாக இருக்குது. இந்த நம்பர் மூலமாக பைபிள் நம்மளுக்கு அந்த சீக்ரெட் மெசேஜ் என்னன்றதை நம்மளுக்கு கன்வே பண்ண விரும்புது. அந்த சீக்ரெட் மெசேஜ் தான் புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன் என்று வேதவசனம் நம்மளுக்கு சொல்லுது. அந்த சீக்ரெட் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கு உலகத்தில் அதிவேகமாக அதி பயங்கரமாக வளர்ந்து வர ஒரு மதம் மார்க்கம் என்னன்று பார்த்திங்கன்னா, அது இஸ்லாம். இந்த இஸ்லாம் மார்க்கத்தினுடைய அடிப்படை நம்பிக்கைக்குரிய ஒரு கோட்பாடு என்னன்னு பார்த்திங்கன்னா, ஷஹாடா. அதாவது இஸ்லாமில் இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம்னு சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு பில்லரே பார்த்திங்கன்னா இந்த ஷஹாடா தான். இந்த ஷஹாடா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஷஹாடா ஃபுல்லாக அரேபிய எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கோம். இந்த ஷஹாடாவில் இருக்கிற சில முக்கியமான எழுத்துக்கள் என்ன, எதை குறிக்கிறது என்று பார்க்கும்பொழுது, அவர்களுடைய கடவுளுடைய பெயரை, அவர்களுடைய இறை தூதனுடைய பெயர், இந்த இரண்டு பெயர். இந்த இரண்டு பெயரை தான் அவங்க அரேபிய எழுத்துக்கள் எழுதியிருப்பாங்க. என்ன அந்த ஷஹாடாவில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நோ காட் பட் அல்லாஹ், முகமது இஸ் த மெசஞ்சர் ஆஃப் காட். அதாவது அல்லாஹ் ஒருவனை இறைவன், முகமது எங்களுடைய இறை நபி என்று அதில் எழுதியிருக்கோம். இந்த மெசேஜ் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமியர்களுடைய அடிப்படை நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த மெசேஜை ஒருத்தர் அக்செப்ட் பண்ணாதான் அவர் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும். இந்த மெசேஜை அக்செப்ட் பண்ணாதவங்க, அவங்க மனசார இதை நம்பாதவங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க பார்த்திங்கன்னா முஸ்லீமாக இருக்க முடியாது. இந்த விஷயத்தை தான் வேதாகமாக நம்மளுக்கு இந்த எண் மூலமாக தெரியப்படுத்துது. பைபிளில் இருக்க புதியற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கு. இந்த கிரேக்க மொழியில் இருக்கிற ஒவ்வொரு ஆல்ஃபபெட்ஸுக்கும் தனித்தனி நியூமெரிக் வேல்யூஸ் இருக்குது. இந்த 666 எப்படி பார்க்கணுன்னா, 666. இந்த மூன்று நம்பருக்கும் கிரேக்க மொழியில் மூன்று வார்த்தைகள் இருக்குது. ஜி, சி, ஸ்டிக்மா என்று மூன்று வார்த்தை இருக்குது. இந்த மூன்று வார்த்தைகளுடைய சிம்பிள் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா, அப்படியே இந்த அரேபிய எழுத்துக்களில் எழுதப்பட்ட இந்த ஷஹாடாவில் இருக்கும். இது எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது, அது அந்த மிருகத்தினுடைய பெயரையும் மனிதனுடைய பெயராகவும் இருக்கிறது. இந்த கிரேக்க எழுத்துக்கள் அரேபிய எழுத்துக்களோட மேட்ச் ஆகுது. இந்த அரேபிய எழுத்துக்களுடைய அர்த்தம் தான் இந்த இரண்டு நபருடைய பெயராக இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஷஹாடாவை உலகம் முழுக்க இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. முக்கியமாக சவுதி அரேபியா தேசிய கொடியில் இந்த ஷஹாடா அச்சிடப்பட்டிருக்கும். அதே போல் இன்றைக்கு இருக்கிற ISIS தீவிரவாத அமைப்புகள், அல்குவைதா, தாலிபான், இது போன்ற எல்லா தீவிரவாத அமைப்புகளுடைய கொடிகளையும் இந்த ஷஹாடா அச்சிடப்பட்டிருக்கும். இந்த தீவிரவாத அமைப்புகளை சேர்ந்த நபர்கள் ஒரு ஷஹாடா அச்சிடப்பட்ட பேண்டை தங்களுடைய நெற்றிகள்லேயும் வலது கையிலையும் அணிஞ்சிருப்பாங்க. இதை தான் பைபிளில் சொல்லியிருக்கு. தங்கள் வலது கையிலாவது நெற்றிகள்லையாவது இந்த முத்திரையை பெறுவார்கள் என்று இந்த ஷஹாடாவை குறித்து தான் வேதவசனம் நம்மளுக்கு சொல்லியிருக்கு. இந்த ஷஹாடா இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களாலையும் தங்களுடைய வீடுகளில், கடைகளில், வாகனங்களில், தங்களுக்குரிய எல்லா உடைமைகளையும் பயன்படுத்துகிறாங்க. இந்த ஷஹாடாவை குறித்து குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்பொழுது, அல்லாஹ்வானவர் தங்களுடைய இறை நம்பிக்கையாளர்கள் மீது, அதாவது அவர்களுடைய விசுவாசிகளின் நெற்றியின் மீது ஒரு முத்திரையை போடுவார். அந்த முத்திரை மூசாவினுடைய முத்திரையாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மூசா யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, வேதாகமத்தில் சொல்லப்பட்ட மோசையை குறிப்பிடுகிறது. அதாவது கர்த்தர் இஸ்ரவேலர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு சிவந்த சமுத்திரம், யோர்தான் இவைகள் வழியாக பல அற்புத அதிசயங்களை செஞ்சு அவர்களை காணாமக்குள்ளே பிரவேசிக்க செய்கிறாரு. இந்த நிகழ்வு, இந்த நினைவுகளை அவர்களுடைய எதிர்கால சந்ததிக்கு தெரியப்படுத்தும் வகையாக அவர்களுடைய நெற்றிகள்லையும் வலது கையிலையும் அவர்களுடைய வீட்டு நிலைகால்கள்லையும் ஒரு கருப்பு பெட்டி கொண்ட ஒரு நியாயப்பிரமாணத்தை கருப்பு பெட்டியில் போட்டு, அதை நீங்கள் வெளியே போ, வீட்டின் வெளியே போகும்போதும் வீட்டிற்குள்ளே வரும்போதும் இதை படித்து இந்த சம்பவத்தை நினைவு கூறுங்க என்று சொல்லி கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு கட்டளை இடுறாரு. இதுதான் இன்றைக்கும் பாரம்பரிய யூதர்கள் டெஃப்ளின் எனப்படுகிற ஒரு சிறிய கருப்பு பெட்டி, நியாயப்பிரமாணம் கொண்ட ஒரு சிறிய கருப்பு பெட்டி தங்களுடைய வலது கையிலையும் நெற்றியிலையும் இதை கட்டிட்டு இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை தான் இஸ்லாமியர்கள் ஷஹாடா என்று சொல்லி, அது மூசாவினுடைய முத்திரை என்று சொல்லி, அந்த மிருகம் அவர்களை, இஸ்லாமியர்களை வஞ்சித்து தேவனுடைய நாமத்திற்கு விரோதமாக செயல்பட வைத்திருக்கிறது. இந்த ஷஹாடாவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை தான் அந்த மிருகம் கொலை செய்யும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சில வருஷங்களுக்கு முன்னாடி பல செய்திகளையும் பல காணொலிகளையும் வாட்ஸ்அப் மூலமாக பார்த்தோம். ISIS தீவிரவாதிகள் பல மனிதர்களை கொலை செய்தார்கள். தலையை வெட்டி துன்புறுத்தி சித்திரவதைப்படுத்தி பல
மனிதர்களை கொலை செய்யாதார்கள். எதற்காக என்று சொல்லி பார்க்கும்பொழுது இந்த ஷஹாடாவை ஏற்றுக்கொள்ளும்படி தான். அதாவது அல்லாவை இறைவனாகவும் முகமதை நபியாகவும் ஏற்றுக்கொள்ளும்படி பல நபர்களை பல மனிதர்களை புன்புறுத்தி கொலை செய்தார்கள். இதை தான் வேதவசனம் சொல்லுது. இந்த முத்திரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அந்த மிருகம் கொலை செய்யும் என்று சொல்லி இந்த வசனம் நம்மளுக்கு இதை இந்த சம்பவத்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சிக்க முடியாது. இந்த முத்திரையை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுக்கு விரோதமானவர்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஸோ கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் இந்த உலகத்தை ஜெயித்தார், அவர் மாத்திரமே நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியும். அது சீக்கிரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவார், திரும்ப வருவார், நம்புங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் அநேக தகவல்கள் இஸ்லாமை குறித்து நான் சொல்ல போகிறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தவறான தகவலை ஷேர் செய்கிறது நிறுத்துங்க. பயோ வச்சு பாரஃப் ஐடி இது போன்ற தவறான தகவலை நிறுத்துங்க. தவறான ஆட்கள் பின்னாடி போவாதீங்க. உண்மையான வேதவசனம் என்ன சொல்கிறது, இது கடைசி காலமாக இருக்கிறது, அது சீக்கிரத்தில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், நாம் ஆயத்தமாக இருப்போம்.